அனைவருக்கும் வணக்கம். இன்று 21 வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலைகளில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் உள்ளது 40 அனுபந்தம் சத்சங்க தொடர்ச்சி வகையில் 51வது சத்சங்கம் செய்யுள் 27 பார்க்க ஆரம்பித்திருந்தோம். அதை இன்று தொடர்கின்றோம். செய்யுளை பார்த்துடுவோம். போலி மன எழுச்சி மகிழ்வுற்றோனாகி, போலி மனப்பதைப்பு வெறுப்புற்றோனாகி, போலி முயல்வான் தொடக்கமுற்றோனாகி, புறையிலனாய் உலகில் விளையாடு வீரா, மாலெனும் பல் கட்டு விடுபட்டோனாகி, மண்ணு சமனாகி எல்லா நிலைமை கண்ணும் வேலைகள் வேடத்தியைவ வெளியிற் செய்து வேண்டியவாறு உலகில் விளையாடு வீரா. ஒருவன் மிக மிக நுட்பமாக பொய்களை களைந்து களையப்படுதலே கடக்கப்படுதலும் ஆகும். களையப்படும் பொழுதே அவைகளாக இவன் இல்லாத ஆகிவிடுவான். அவைகள் இல்லாத நிலையை தவிர நமது சுரூபமாக நிற்கும் நிலை என்று வேறு ஒரு தனி நிலை இல்லை. என்கிட்ட எண்ணமயமா இருக்கிற மனம், அதனுடைய பொய்மை முழுவதும் உணரப்பட்டிருந்தால் என்னிடத்தில் எண்ணுபவனும் இருக்க மாட்டான். எண்ணமயமான பிரபஞ்சத்தை வைத்து கொண்டிருக்கின்ற ஆடியோ வீடியோ பதிவுகளான டேட்டா ஸ்டோரேஜ் களம் போன்ற மெகா ஹார்ட் டிஸ்க்கு என்னை வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காது. என்னன்னு சொல்றது அந்த இடத்துல என்னவா மாறி இருக்கும், சுரூபமாக மாறிவிட்டிருக்கும். மனத்தில் புத்தியில தனி உணர்ச்சிகள் பிறவிக்கு சத பிண்டம் உணர்ச்சி பிண்டம் தான் உயிர் எடுத்திருக்கு, அதனால அது வந்துகிட்டு இருக்கும். ஆனா அவைகள் கர்த்தா இல்லாததினால், அதாவது யாரு, டூயர், செய்பவன், உணர்ச்சிக்கு ஆட்படுபவன் தான் செய்பவனாக, உணர்ச்சிக்கு ஆட்படுதலே செய்தல், உணர்ச்சிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதல். சோ அவனே இல்லாததினால் அங்க உணர்ச்சிகள் வந்து சாரமற்று சக்கையாக கர்த்தாவற்று இருப்பதனால் இவன் என்ன கர்மா செய்தாலும், அதாவது உணர்ச்சி பாவங்களுக்கு மையமான நானை கொன்று விட்டான் அவன், அவன் என்ன செஞ்சாலும் அந்த செய்யப்பட்ட கர்மங்கள் அவனால் செய்யப்படவில்லை. ஏனென்றால் அவன் ஒரு 2 வயதிற்கு கீழ்பட்ட குழந்தையை போன்று, அவ்வளவுதான். அதுக்குன்னு பொறுப்பத்தனமா நடந்து பான்றது இல்லை. இவன் ஞானி. இவன் யாரு, உணர்ந்தவன். உணர்ச்சின்னா அவனுக்கு என்னன்னு தெரியும். இல்லாட்டி இப்படி செய்யுள கொடுப்பாரா? போலி மன எழுச்சியை வச்சுக்கோ, அந்த மாதிரி நடி, அந்த மாதிரி வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உனக்கு தான் நீ ஜெயிச்சிட்டியே, உன்கிட்ட கர்த்தாவா இருந்த, போலி கர்த்தாவாக இருந்த அகந்தையை கொன்று விட்டாயே, மனத்தை நாசம் செய்து விட்டாயே, எரித்து விட்டாயே, நீ யார் இப்போ? சுரூபம். இதெல்லாம் டெர்மினாலஜிஸ்லாம் கேட்கும் பொழுது என்னமோ கர்ண கடூரமா இருக்க மாதிரி இருக்கு. நாசம் செய்து விட்டாயே, எரித்து விட்டாயே, கொளுத்தி விட்டாயே, கொன்று விட்டாயே என்னும்போது ஒண்ணுமே இல்லை. இல்லை, விசார பார்வைக்கு முன்னாடி எதுவும் நிக்க மாட்டேன்னு. ஒரு சின்ன சின்ன விவகாரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, இங்க ஏதாவது ஒரு வட்டுழியம் நடந்ததுன்னா, ஒரு ஒரு குற்றம் இழைக்கப்பட்டு அது சரியாக இது பண்ணலன்னா உடனே என்ன பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிபிஐ வரவழை, சிபிஐ வர, சிபிஐ வராங்க. சிபிஐ வந்த உடனே அவங்க இன்னும் பல மடங்கு நுட்பமாக எந்த ஒரு சார்பு மற்ற அவர்கள் ஆராய்வார்கள். அதுக்கு தானே அங்கேருந்து கூப்பிடுறாங்க. அத்தா போல இங்கே வந்து நான் நான் யார் விசாரம், இந்த உலகத்தில் ஆன்மீகம் சொல்லி பண்ணப்படுறது அத்தனையும் கடந்த ஒரு பெரிய கூர்மையோ கூர்மை. அதற்கு முன்னால் எப்பேற்பட்ட கொடுமையான வைரத்தை போன்று தடித்த வைரம் வந்து இரும்பெல்லாம் விட அவ்வளோ பவர்ஃபுல்லாம், மெட்டலில் வைரத்தை வந்து வைரத்தால் தான் அறுக்கணுமா,
வேற ஒரு பொருள்ல இது பண்ண முடியாதான், வைரத்தை வேற எதாலையும் சிதைக்க முடியாதான். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய வைரம், வைரத்தை கொண்டே அறுக்கிறது தான் வந்து அகந்தைய அழிக்கிறது. அதுக்கு ஏத்த வைரம் எது? குரு அருளுடன் கூடிய விசாரம். ஏன்னா அவர் தான் செதுக்குவார் அந்த கண்ணை, அவருக்கு தான் தெரியும் இது லேசப்பட்ட அகந்த இல்லை, இதை இப்படி தான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த பார்வையை தாபம் கொண்டவனிடத்தும் சரணாகதி அடைந்தவனுக்காகவும் அவன் இணக்கம் கொண்ட தன்மையின் மூலமாக அவன் பெற்று விடுகின்றான். அவன் எதுவும் கையில் எடுத்து கொடுக்க போறதுல உள்ள வந்து சாஃப்ட்வேர்ல போய் ஏதோ ஒரு தலையை பிரித்து மண்டை ஓட்டுக்குள்ள பிரெயினுக்குள்ள எதையும் மாற்ற போறது இல்லை. சிம்பிளி அவர் வந்து பார்த்துட்டாருன்னா அவனுக்கு அந்த பார்வை செட் ஆயிடுது, நுணுக்கம் செட் ஆயிடுது. அவருடைய உபதேச வார்த்தைகள் எல்லாம் நேராக சென்று அவனுடைய அந்த கூர்மையான கண்ணை வஜ்ராயுதம் போல, வஜ்ரம்னா வந்து டயமண்ட். ஆக்சுவலா புத்தர் வந்து ஒரு பெரிய டாபிக்கே எடுத்திருக்கார் அந்த காலத்துல, 2500 வருடங்களுக்கு முன்னாடி. அந்த தலைப்பு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வஜ்ர சேத்திகான்னு பேர், த டயமண்ட் கட்டர், CUTTER, த டயமண்ட் கட்டர்னு பேர். வைரத்தை கொண்டு தான் நம்ம வந்து உடைக்க முடியும். அந்த அந்த இதுக்கு பேரு, அந்த செஷன் அவர் எடுத்த பல இது இருக்கு, சசங்கங்கள் இருக்கு, அந்த சசங்கங்களுக்கெல்லாம் பேரு வஜ்ர சேத்திகான்னு பேர். இங்க அதே மாதிரி பகவான் வந்து கடந்தார், கடந்து உள் பார்த்து உள் இருக்கும் அந்த பொருளை பல விதங்கள்ல பார்த்து இங்க ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உத்தம சாதகன் எவ்வளவு வந்து நுட்பமாக டெலிகேட்டா வந்து இங்க எதையுமே தொட்டுக்காம ஆனா இங்க இருக்கிறவங்க மாதிரியே வாழ்ந்து அவங்க போக்குலயே போய் முடிஞ்சதுன்னா அவன் கண்ணை திறக்கிறதுக்கு பாடுபடணும், இல்லை என்ன அப்படியே அவனுக்கு ஏத்த மாதிரி ஆண்டாதான் அவனை விட்டு வைப்பாங்க. இல்லாட்டி இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இங்க இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தான் எண்ணமயமாக இருக்கின்றோம், உணர்ச்சிகள் மயமாக இருக்கின்றோம், அப்படி இருக்கின்றோம்ன்றது கூட யாருக்கும் தெரியாதுங்க. அதுல வேற அந்த அந்த இருக்கும் பொய் இருப்புக்கள் எல்லாம் வச்சு வேற வெளி உலகத்துல ஆன்மீகம் பழகிக்கிட்டு இருக்காங்க. வெளி உலகத்துல அந்த பொய் இருப்புகளை வச்சுக்கிட்டு நானினுடைய பொய் இருப்புகளான உணர்ச்சிகள், கற்பனைகள், எண்ண ஓட்டங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கடவுளை படைக்கிறாங்க. ஒரு குரூப் கடவுளை படைக்கிறாங்க, இன்னொரு குரூப் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களாலையும் அதை அழிக்க முடியாது, அவங்களால அதை படைக்கவும் முடியாது. ஏன்னா எல்லாமுமே நான் பாவமே போயிங்க, அது கட்டுற பில்டிங் எப்படி இருக்கும்? ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா காலங்காலமா சண்டை மாத்திரம் போயிட்டு இருக்கே தவிர நாத்திகமும் வெல்லலையும் ஆத்திகமும் வெல்லல. ஏன்னா ரெண்டுமே வந்து இல்லாத நானால் கட்டப்படுவது. அதனாலதான் நீங்க வந்து உனக்கு வந்து என்ன உண்மை உனக்கு தெரியும், அகந்தன்ற ஒரு ரூபத்துல தான் பிரபஞ்சமே நிக்குது, நீ உன்னுடைய நான்னால தான் எல்லாம் நிக்குது. இதுல ஆன்மீகமும் வேண்டாம் நாத்திகமும் வேண்டாம், அதை பத்தியே நம்ம பேச வேண்டாம், நீ வந்து அதை கடந்து விட்டாய். ஆனா இங்கே வந்து இங்க இப்படித்தான் இருக்காங்க இவங்க எல்லார்கிட்டையும் வந்து போலி மனம் எழுச்சி கொண்டு அவரவர்களாக அந்த அந்த ஆளுமைகளாக, கடவுள் இருக்கான்ற ஆளுமையோ கடவுள் இல்லைன்ற ஆளுமையோ, இந்த மதம்ன்ற ஆளுமையோ இன்னொரு மதம்ன்ற ஆளுமையோ, மதங்களே இல்லடா மனிதம் தாண்டா அப்படின்னு இன்னொரு ஆளுமையோ தோன்றியதெல்லாம் இங்கு வந்து அப்புறம் வெளியில் எல்லாம் படைக்கப்பட்டு அந்த அதை அவைகளுக்கோசரம் ஒத்தருக்கு ஒத்தர சண்டை, அங்க பொருளே இல்லை ஆனா சண்டை போயிட்டே இருக்கு. ஸோ இது போலி மன எழுச்சி, இதுல ஏகப்பட்ட சண்டைகள் ஏகப்பட்ட விதங்கள். போலி மன எழுச்சின்னா என்ன நினைக்கிறீங்க? நம்மளுக்கு அறியாத காலத்துல எப்படியெல்லாம் நம்ம வந்து பதப்பதப்புக்கும் வெறுப்புக்கும் சலிப்புக்கும் குழப்பங்களுக்கும் நல்லது கெட்டதுன்ற ஓயாத பிரிவுகளுக்கும் சுகதுக்கங்கள்ன்ற பிரிவுகளுக்கும், பணம் படைத்தவன் பணம் இல்லாதவன், புகழ் படைத்தவன் புகழ் இல்லாதவன், நல்லது நல்லதுகளை செய்ய தெரிந்தவன் செய்ய தெரியாத, என்னென்னவோ விதங்கள்ல நான் பாவம் இங்க எக்கச்சக்கமா கட்டி வச்சிருக்கு. அதுதான் இங்க இருக்கிறவங்க இருக்காங்க, அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதுக்கெல்லாம் இந்த மாதிரி போலி மன எழுச்சிகள் வந்து போயிட்டு இருக்கோம் அவங்கிட்ட,
அதுக்கு அவன் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் அவனோட தான் நீயும் இருக்க. ஆனா நீ யாரு? அவன்னு சொல்லப்படுற அந்த மனத்தை, பிரபஞ்ச மனத்தை, அவனோட தனி மனம் போல பிரபஞ்ச மனத்தையும் ஒட்டுக்க கடந்து மெய்ப்பொருளை தரிசிச்சவன். அந்த பார்வை உங்ககிட்ட விடக்கூடாது. விடாம என்ன பண்ணணும்? இவனை என்ன பண்றது? நீங்க அந்த சமயத்துல வந்து காக்காவின் நிறம் பச்சை, கிளியின் நிறம் கருப்பு அப்படின்னு சொல்லுவான் அவன். நீ வந்து மாற்றி சொன்னேன்னா அவனுக்கு கோபம் வரும். நீ எதுக்கு இது பண்ணிக்கிற? பண்ணிக்கவே பண்ணிக்காத. அவன் மகிழறான், காக்கா பச்சை கலர்ல இருக்கு, கிளி வந்து கருப்பு கலர்ல இருக்கு. ஒரு மகாராஜா கீழே மகாராஜா சாயந்தரம் அப்படியே வருந்து அவருடைய நந்தவனத்தில் ஓலாவிட்டு இருக்காராம். கூட மந்திரி போயிட்டே இருக்காராம். பின்னாடி சேவகர்கள் இப்படி வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ராஜா நிந்தாராம். இந்த 22 புலிகேசின் ஏதோ ஒரு படம் வந்ததுங்க, அதே காமெடி தான் நடக்கும். நிஜமான வாழ்க்கையிலையும் இப்படிதான் நடந்துச்சு. ராஜா ஒரு மாம்பழம், அப்படியே அற்புதமான பங்கனப்பள்ளி மாம்பழம் போல ஒரு பெரிய மாம்பழம் தொங்கி கொடுத்தான். கத்திரிக்காவை பாரியா என்னம்மா இருக்கு அப்படின்னாராம். அவர் ஒண்ணே, ஐயோ யோயோ, இதை மாத்திரம் நீங்க வந்து அறுத்து கடாயில வாண்டில போட்டு வதக்கி எண்ணெய் கத்திரிக்காவோ அதுவோ இதுவோ பண்ணி கிண்டி சாப்பிட்டீங்கன்னா என்னமா அது உப்பும் உரப்பும் என்னமா ஏறு தெரியுமா அதுல அப்படின்னா. இப்ப ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? வேண்டா, நான் வந்து மாம்பழம் நல்ல பழுத்து ஆரஞ்சும் மஞ்சள் கலருமா அப்படியே புழுங்கிக்கிட்டு இருக்கு பெரிய மாம்பழம், அதை பார்த்து கத்திரிக்கான்றேன். நீ எனக்கு மேலே அது உப்பு கண்டம் போட்டு அதில் மிளகா பொடியும் பண்ணி எண்ணெயில் தூச்சி வறுத்து வாட்டி எடுத்து சாதத்தோட பிசிஞ்சு நெய்யை போட்டு அப்படின்னு ஒரு பார்வை பார்க்குறான். என்ன சே, நிஜமாக தான் சொல்கிறேன் சே அப்படின்றார். என்ன ஏன் நிஜமாக சொல்கிறேன்? அதே தான் சொல்கிறேன். நீங்கள் மொத்தம் நல்ல பச்சரிசி சாதத்தில் இந்த கத்திரிக்காயை வறுத்து வாட்டி போட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஓவரால் உனக்கு அப்படின்னாரா. நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் சார். என்ன கரெக்டாக சொல்கிறேன்? நீங்கள் கத்திரிக்காயாவது அப்படின்றாரா. நீங்கள் சொல்லலாம், நீங்கள் மாம்பழத்தை கத்திரிக்கான்னு சொல்லலாம். நீங்கள் சொன்னதை நான் எதுக்கு மறுக்கணும்? உங்ககிட்ட நான் ஊழியம் பார்க்கின்றவன், எனக்கு தொழில். உங்க ரசனை அப்படி பார்க்குதோ என்னவோ, அந்த ரசனையை நான் இன்னும் மேம்படுத்தணுமே தவிர நான் எதுக்கு வந்து எடுத்த எடுப்பில் உங்களை வந்து என்னையா, உங்களுக்கு அறிவு இல்லையா, நான் உங்களை கேட்டுற முடியுமா? நீங்க என்ன 100 திட்டலாம், நான் அடங்கி போகணும். இதுதான் ஞானம். ஞானம் என்பது என்ன? வெளி பொய்கள் தாண்டவம் ஆடுவதும் தெரியும். எல்லாம் பொய்யுங்க, இதெல்லாம் நீங்க கண்கூட காண போறீங்க. உங்க உணர்ச்சி வந்து பொய்யா நின்று உங்களை கம்பல் பண்ண போகுது. சூழ்நிலைகள் வந்து எல்லா சூழ்நிலைகளும் பொய். உயிர் போகும் தருணம் கூட பொய். ஏன்னா உயிரே பொய். அப்படின்னா இந்த உயிரை தானே இந்த புத்தியும் மனமும் கண்டு பதை பதைக்குது. புத்தியும் மனமும் உயிர் போனாலும் வாழப்போகுது. ஆனா அது கிட்ட இருக்கிற வாசனையில நான் என்பது உயிரு, அது உடம்புல இருக்கு, மனம் புத்தி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உடம்பே யோசிக்குது, உடம்பே உயிரா இருக்குது, உடம்பே உடம்ப கண்டு பயப்படுது. இப்படி ஆயிப்போச்சு, எல்லாம் மிக்ஸ் ஆயிப்போச்சு. ஆன்ம பொருளே இல்லாம போச்சு. எங்க இருக்குது? ஆழ்ந்த உறக்கத்துக்கு. ஆழ்ந்த உறக்கமே இந்த உலகத்துல யாராவது பேசுறாங்களா சொல்லுங்க. ஆன்மீகத்துல பேச மாட்டாங்க, முக்கியமா தெரியாது. போலி மனம் இருக்கிற இடங்கன்னே, போலி மனம் தாண்டவமாடுற இடம் ஆசிரமங்கள். இன்னைக்கு போலி மனம் தாண்டவம் ஆடுகின்ற இடம் கடவுள் இருக்காருன்னு சொல்ற இடம், கடவுள் இல்லைன்னு சொல்ற இடம், ரெண்டுமே கிடையாது. அதுதானே சத்தியம். உணர்ந்தவனோட உண்மை என்ன? தான் எங்கு இந்த பொய்யான விழிப்பு நிலையில கடந்த பிறகு எங்கு இருக்கின்றான்? தினமும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றான். அதுதானே உண்மையான நமது சுரூபம், சுய ரூபம், சத்தான நீங்காத இருப்பும்,
புதியாத நீங்காத இருப்பும் சித்தான புதியாத நீங்காத அறிவும் ஆனந்தமான உணர்வும் சித்து இருக்கிறதுனாலதான் சத்தும் உணர்வும் ஆனந்தத்தை காமிக்குது. உணர்வு ஆனந்தமயமாவே இருக்கு. ஆனந்தமயம்னா என்ன? தனியா வந்து இங்க வந்து போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுற ஆனந்தமோ வேற புலனின்ப ஆனந்தமோ கிடையாது. ஆழ்ந்த வர்க்கத்துல இருப்பே ஆனந்தம். சைலன்ஸ்னுடைய திகட்டாத சுகமயம் வந்து அங்க இருக்கு. தனிமையற்ற தன்மை இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அங்க ராஜாக்கு சொல்றாரு அவரு, எப்படி நான் ஏன் மறுக்க வேண்டும்? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லாஜிக் சொல்லணும். நீங்க வந்து என்னையும் கொண்டவர், ஒரு மந்திரியை இயக்குகின்றீர்கள், மந்திரியை வைத்து வேலை வாங்கி அவரிடம் வந்து அவருடைய புத்தி கூர்மையை டேப் பண்ணி எங்கிட்ட இருந்து வாங்குறீங்கன்னா 100 மந்திரிகள் உங்ககிட்ட அடக்கம் ஆல்ரெடி. நீங்க சொல்லுங்க, நான் எதுக்கு மறுக்கணும்? கட்டி தழுவி கொண்டாராம் ராஜா. கரெக்ட். நான் காக்காவை பார்த்து கிளின்னு சொன்னா கூட நீ அப்படித்தான் ஏன் சொல்லணும், கிளின்னு தான் சொல்லணும். கிளி எவ்வளவு அழகா பாடுது பாருங்கன்னு சொல்லணும். கரெக்டியா? கரெக்டியா? கரெக்டியான்னாராம். ஞானம் அதை தானே சொல்லி கொடுக்கும். அற்புதமா சொல்லி கொடுக்குறாரு பகவான். ஆடு கூட்டத்திற்கு ஏற்றாப்பில் என்ன இங்க எல்லாம், அதாவது தனியான மனம் புத்தி படைத்து அதுதான் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. பேய்கள் தான் அவர்களாக இருந்து ஒவ்வொரு தனி மனிதனையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. தெரியாதவன் அவன் அடம்பிடிப்பான். காக்காவை கிளின்னுவான், கிளிய காக்கான்னுவான். மாம்பழத்தை கத்திரிக்கான்னுவான், கத்திரிக்காவை மாம்பழம்னுவான். என்ன வேணா பேசுவான், எப்படி வேணா பேசுவான். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லுவான். பேசாம என்ன எனர்ஜி வேஸ்ட், டைம் வேஸ்ட். அவனுக்குன்னு ஒரு காலம் வரும், அதெல்லாம் உனக்கு தெரியும். உனக்கு காலம் வந்தார் போல, உனக்கு சுபவாசனைகள் விழித்து கொண்டார் போல. சோ அறியாமை வந்த பாதையெல்லாம் நமக்கு தெரியும். அவன் பாவம் என்ன பண்ணுவான்? அதனால நாம் வந்து பொறுத்து இருக்க வேண்டும். அப்போ தர்மம் அதுதான். யுத்த காலத்துக்கு வந்தாச்சுங்க, பாண்டவர்களுக்கு ஊசி முனை நிலம் கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. பங்காளி சண்டைக்கு கூட்டு சேர்ந்துட்டாங்க. மொத்தம் 56 தேசத்து ராஜாக்களும் தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு இந்த குரூப்பும் அந்த குரூப்பும் வந்து நிக்கிறாங்க. கிருஷ்ணர் வந்து நிக்கிறார், சாரதியா பார்த்த சாரதியா வந்து உட்கார்ந்துட்டார். நான் ஆயுதங்களை எடுக்க மாட்டேன்னு வந்து உட்கார்ந்துட்டார். நடத்தி ஆகணும்ல. இவன் சொல்லிட்டு கிடக்கான், சுணங்கி போயிட்டான். யாரு? அர்ஜுன. எழுப்பணும்ல தட்டி, அவன் உள்ளுக்குள்ள அவன் ஸ்பிரிட்டை எழுப்பணுமா இல்லையா? என்ன பண்றாரு? கிளீனா சொல்ல ஆரம்பிக்கிறார். நீ கொல்லலப்பா, நான் தான் கொல்றேன். கொல்லுபவன் நான், கொல்லப்பட்டவன் நான், அம்பு நான், வில்லு நான், இறக்கப் போகின்ற உயிர் நான், அதை கொல்லுகின்றது என்னுடைய அம்பு, அதை எய்தவன் நான். எல்லா விதத்திலையும் தன்னை ஃபில்அப் பண்றாரு. அது வந்து அந்த தருணம். அந்த தருணத்துல அந்த சொல்லாட்டி அவன் அவன் எழுந்து காட்டி அங்கே யுத்தம் ஆரம்பிக்கப்படாது, எதுவுமே முழுமைக்கு வராது, எல்லாம் குழப்பமா போயிடும். அதுக்கு சொல்றார். அதே போல இங்கு உத்தம சாதகர்கள் எழுந்து கொண்டு விட்டார்கள், இது பொய்யான யுத்தகலம் அப்படி ஆரம்பிக்கிறார் பகவான். அதனால இந்த பொய்யான யுத்தகலத்துல தாங்கள் ஒரு பொய்கள் அப்படின்னு தெரியாத மன எழுச்சி கொண்டு அவன் வந்து சேலஞ்ச் வச்சுக்கிட்டு, அகந்தை சேலஞ்ச சாபிச்சுக்கிட்டு அப்படி எழுந்து நிக்குது. நீ என்ன பண்ணு? அதுல வேற அவன் சந்தோஷமா சொல்றான், வேற வாங்க வாங்க நான் வந்து உங்களை வந்து ஒரு ஒரு மெடிடேஷன் கிளாஸ் கழிச்சுட்டு போறேன் வாங்க அப்படின்றான். அவன் ஒரு குண்டலினி கிளாஸ் கழிச்சுட்டு போறேன் வாங்க, உங்க மண்ட புருவ மத்திக்குள்ள ஒரு ஒளியை காமிச்சு உங்களை தூக்கிட்டு போயிடுறேன் வாங்க. நான் அவன் நொந்து போயிட்டு இருக்கான்றது இவங்களுக்கு நல்லா தெரியும். என்ன பண்றது? சரி வாப்பா, மகிழ்ச்சி உற்றோன் ஆகி, மகிழ்வுற்றோன் ஆகி. இவங்க போனா கூட மாட்டிப்பாங்களா? இவங்க தான் உண்மை என்னன்னு சந்நிதியா உட்கார்ந்துக்கிட்டுறவங்க. அவங்க போய் எப்படி வந்து இந்த உலகத்துல இன்னொரு சால்வேஷன் இருக்கா? இன்னொருத்தான் இருக்கானா? இன்னொரு நான் இருக்கா? உடம்பு வழியா ஒரு நான் இருக்கா? எல்லா நானுமா இருக்கிற மூல நானையே ஒழிச்சு சுயரூபமான சுரூபத்துல போய் நின்றவங்களுக்கு இங்க எப்படி மயக்கமோ மகிழ்ச்சியோ இருக்க முடியும்? ஆனாலும் மகிழ்வுற்றுவன் ஆகி போலி மறை அழிச்சு மகிழ்வைதான் கொடுக்கும். இங்க சிரிக்கிறதுக்கு சிரிப்பவனும் கிடையாது, காமெடியும் கிடையாது, கேட்பவனும் கிடையாது, காமெடியை கேட்பவனும் கிடையாது. அதுக்கு ரியாக்ட் பண்றது பேர் தான் சிரிப்பு. ஆனா ஒண்ணுமே இல்லை.
அந்த மாதிரி ஆகி போயிட்டேன். ஆனாலும் அவங்க எதிர்க்க பண்ணு, போலி மன எழுச்சி மகிழ் ஊற்றுவனாகி காட்டிக்கோ அப்படின்றார். அடுத்த லைன்ல சொல்றார், போலி மன பதைப்பு வெறுப்புற்றுவனாகி, பதபதப்பு. நானுன்னு ஒன்னு வந்தாலே வந்து நெடுங்குது, நானை வேற எங்கேயோ நீங்க பிரசன்ட் பண்ணணும். புரியுதா? ஏங்க இன்னைக்கு போய் நம்ம பிள்ளைக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாங்க, அவ்வளவுதான். நான் தான் அப்பாவா, நான் தான் பார்க்கணுமா, நீ தான் அம்மாவா, நம்மளுக்கு பையன் ஒருத்தருக்கானா, கல்யாணத்துக்கு இருக்காரா, கல்யாணத்துக்கு வந்துட்டானா, அந்த அளவுக்கு வந்துட்டானா, ஸோ மருமகன் ஒரு பொண்ணை வேற பார்க்க போகணுமா, அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கா, என்னங்க இப்படி நடுங்குறீங்க? அறியாம இருந்தா நடுக்க இருக்காது. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க பாசத்துலயும் ஆசையிலையும் பையன் 6 அடிக்கு மேல நிக்கிறான், அவனை விட்டா வெளியில எங்கேயாவது போயிடுவான், கல்யாணத்தை பண்ணி விடு அப்படின்னு அப்படியே பாசமயமா தன் பிள்ளையாக. அதெல்லாம் உணர்ச்சி தானே. அந்த உணர்ச்சியில அவங்களுக்கு உணர்ச்சியை சந்தோஷமா அவங்க நினைக்கிறதுனால அவங்க மகிழ்வுற்றவர்களாக அவங்க இருக்காங்க. இவர் வந்து நான் வந்தாலே பதப்பது பாருவர். ஆக்சுவலா எல்லாருக்குமே நான் வந்தா பதப்பதுப்பேன், ஆனா நானுல ஃபுல்லா மயங்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், காலங்கத்தால எருமாடு என்ன பண்ணும், சூரியோதயம் வர வேண்டியதான் வெள்ளமா எழுந்து போவோம், அப்படியே போவோம். ஊருக்கு நடுவுல இருக்கிற நல்ல சேரு குட்டை குட்டிங்களும் பின்னாடி போவோம், எல்லாம் போவோம். தானும் முதல்ல மையத்துல போய் இறங்கி அப்படியே சேத்துல மூழ்கி அப்படி குளிச்சுக்கிட்டு மீதி குட்டிங்களும் லைனா வந்து சேத்துல மூழ்கி அம்மாவோட பாச பிணைப்போட சேத்துல உட்காந்துட்டு அந்த மாதிரி எல்லாரும் அங்க இருந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மரத்து போனவன் வந்து மன மகிழ்ச்சி உற்று அவன் இருப்பான். ஆனா என்ன இது ஏது இதுன்னு ஒவ்வொரு பொறுப்பையுமே இன்னும் என்னன்னு தெரியாதவனுக்கு அவனை எதையாவது பண்ண சொன்னாலும் கஷ்டம், சும்மா இருங்கன்னு சொன்னாலும் கஷ்டம். என்ன ஏதுன்னு புரியாது, எது சும்மா இருக்கணும்னு தெரியாது, எது வந்து எதையோ செய்ய போகணும்னு தெரியாது. ஸோ எதுக்கும் ஒன்னுத்துக்கும் ஒன்னுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. ஸோ உடம்பு பூராவும் மனசு பூராவும் எண்ணமயமாகவும் குழப்பங்களாகவும் பதபதப்பு வந்துடுது. இதுவும் சர்வசாதாரணமாக நிகழற சமுதாயத்தில் 750 கோடி மக்களுக்கும் இது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால அதுக்கு என்ன பண்ணுறோம், எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு, ஒன்று பண்ணலாமா, நீ எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னேன், என்னங்க இது காத்தால ஒரு 11 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க, ஒன்று பண்ணேன், மத்தியானம் 3 மணி ஆகிட்டேன்னு கெஞ்சுவார். என்ன பதபதப்பு, மத்தியானம் 3 மணிக்கு வரோன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இப்படி சொன்னா எடுத்த இடுப்புலயே பொண்ணை பாக்குறத நம்ம தள்ளி போட்டோம்னா தப்பா நினைச்சுப்பாங்க, அவங்க கெஞ்சுவாங்க. ஆனா இவர் டென்ஷனு அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே இவரு அவங்கள டென்ஷன் ஆகும், ஏன்னா மொத்தம் என்ன வச்சுட்டு இருக்கானோ அதை அப்படியே செதறுவான், சிந்துவான். எப்படி தாய் மாடு எரும மாடு குட்டிங்களை அழிச்சுக்கிட்டு போய் உட்காருதோ நம்ம எல்லாரையும் அப்படியே ஆக்கி கூட்டியிருப்போம், பதபதப்பு சலிசலிப்பு. இதற்கு நேர்மாறாக கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு, யுத்த களம் எழுந்தே ஆகணும், இவன் பேசுறாரு சொல்றாரு, இங்க தத்துவங்கள் எல்லாம் சொல்றாரு, எல்லாம் இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஒரு படம் போட்டு காமிச்சிடுறாரு, எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாரு, அதுதான் சக்தி. அந்த மாதிரி உங்ககிட்ட தாபம் சரணாகதி வந்ததுன்னா மானசீகமாவே குரு வந்து உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுருவார். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கூட கிடையாது, யார் என்னுடைய குருன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கூட கிடையாது. இன்னமும் உணர்வு வந்து கிளாரிட்டியா இருந்துகிட்டே இருக்கும். சுபவாசனைகள் வீழ்ச்சிக்குச்சுன்னா கால தேசத்தை கடந்து உடம்பு அவர் எடுத்திருக்காரு எடுக்கல உங்களுக்கு தெரிய வந்திருக்கு தெரிய வரல, ஆனா உங்களுக்கு தெளிவு வந்து வந்துகிட்டே இருக்கும், கொரியர்ல வரா மாதிரி உள்ள டிரான்ஸ்மிஷன் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வந்து இவர் தான் என்னுடைய குருன்னு நீங்க இனம் கூட கண்டுபிடிக்கல, ஆனாலும் அதுக்கு உண்டான ஒரு கதகதப்பு முன்னாடியே உருவாகிவிடும். அது வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து கூடையே இருந்திருக்காரு, அது நாள் வரைக்கும் தெரியாதவன் அன்னைக்குத்தான் கதறான். அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், சண்டை வந்தாச்சு, நேருக்கு நேர் இத்தனை நாள்லாம் பேச்சு, என்னவோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அவன் என்ன தாக்குறா மாதிரி என்னுடைய ராஜ்யத்தை பறிச்சா மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு வந்து நேரடியா நீயா நானா, ஒன்னு நீ இல்லாட்டி நான், ரெண்டு பேர்ல ஒருத்தன் தான் ஆளணும், அதுக்குதான் சண்டைன்னு ஃபைனல் வந்தாச்சு. ஆனா இந்த கிருஷ்ணரை பத்தி இது நாள் வரைக்கும் என்னன்னே இவனுக்கு தெரியல, இந்த அர்ஜுன் அவனுக்கு என்னமோ ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கிறான், தாய்மாமன்
பையன் நினைச்சுக்கிறான், மாமா பையன் நினைச்சுக்கிறான், ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கிறான். அவனை அவனோட விளையாடி நையாண்டி பண்ணாத தருணங்களே இல்லை. இப்படி இப்படி தான் இருந்தவன் அந்த கிருஷ்ணன். அவன் ஒருத்தன் தான் இப்ப இருக்கான். எல்லா ரதங்கள்லாம் நிற்கின்றன. 56 தேசத்து ராஜாக்களும் ஃபர்ஸ்ட் டே ஆஜர். மொத்த ட்ரூப்பும், ரெண்டு சைனோட மொத்த ட்ரூப்பையும் மொபிலைஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் இருக்காங்க. போருமா? ஒரே இடத்துல பூமியில குருக்ஷேத்திரத்துல பீஷ்ம பிதாக மகர்லேருந்து ஆரம்பிச்சு கடைசி போர் வீரன் வரைக்கும் அந்த சைடு, அதே போல இங்க வந்து கிருஷ்ண பரமாத்மாலேருந்து ஆரம்பிச்சு தர்மர்லேருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் இவங்க சைடு எல்லாம் நிக்கிறாங்க. இந்த இடத்துல இவங்க கூட இருப்பது வந்து இந்த கிருஷ்ணனை தவிர வேற ஒத்தனும் இல்லை. ஐயா ஐயா, இது நாள் வரைக்கும் பார்த்த கிருஷ்ணனை தான் அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனாலும் இருக்குது அவன் தானே, அவங்கிட்ட அப்படியே ஒப்புவிக்கிறான் தானே. எங்க தாபம் வருதோ அந்த இடத்துல வந்து முக்திக்கு உண்டான வழி கிடைக்குது. பாருங்க, செயல்கள்லாம் கூட முக்தி தான். இப்ப அவர் வாழ்க்கையை பத்தி சொல்றாரு. யாரு? பகவான் ரமண மகரிஷி. இது நாள் வரைக்கும் ஆன்ம ஞானம் சொல்லி கொடுத்துருந்தாரு. இன்னைக்கு ஆன்மஞானியாக தன்னை உணர்ந்த, தன்னை அறிந்த, ஞானமடைந்த, அந்த பொருள்மயமாக இருக்கும் ஒருவன் இந்த உலகத்திலிருந்தும் நழுவாமல் தைரியமாக பண்ணலாம். ஏன்னா அடிப்படையில் அவன்கிட்ட இருந்த அகந்தை என்ற கர்த்தா அழிந்து விட்டான். அவன் எந்த கர்மம் பண்ணாலும் தப்பே கிடையாது. அப்பேற்பட்ட ரசவாதம் தான் ஆன்மஞானம். பிறவி கிடையாது, தப்பு கிடையாது, வினை கிடையாது. அது விளைவா மாறாது, எக்ஸ்பீரியன்ஸா மாறாது, அனுபவமா மாறாது, புதிது உண்டாகாது. காலம் கிடையாது, தேசம் கிடையாது, எல்லாத்தையும் முடிக்கிறது தான் ஆன்ம ஞானம். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே போலதான் இந்த ரெண்டாவது நிலையில எல்லாரும் போலி மனப்பதப்பெல்லாம் இருப்பாங்க. துரியோதனனே வந்து எப்படி இருக்கான்? பேராசைதான் இருக்கு. வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க என்ன இருக்கும், பையன் பெரியவன் ஆயிட்டான்னா பொண்ணு பார்க்கணும், பொண்ணு பார்க்கணும், தனக்கு மருமக வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லை? அது மாதிரி ஆசை, ஆசை மயம். ஏதோ வரப்போகின்ற மருமகள் என்பவள் என்னவோ வந்து அப்படியே இவங்களை வந்து அப்படியே இது பண்ண போறாங்க, அது இதுன்னு என்னவோ நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும்ல, உணர்ந்தவங்களா இருந்தா என்ன தெரியும், உணர்ந்த ஒரு ஞானியா இருந்தா என்ன தெரியும், அதுவும் வந்து வாசனைகளால் பீடிக்கப்பட்ட ஒரு பிறவி. அது என்னத்தெல்லாம் வச்சுக்கிட்டு வருதோ, நீ நல்லது நல்லது நல்லதுன்னு நினைச்சுன்னு போற, உன் காதுல விழுந்ததையும் கண்ணுல பார்த்ததையும் பொருள்களை காமிச்சதையும் இதை வச்சுட்டு நல்லதுன்னு போற. நல்லது நல்லதா இருக்கிறதோ கெட்டதா இருக்கிறதோ, நல்லதுக்குள்ள ஒரு விஷயமே இல்லாததுனால எப்படி விஷயத்துக்குள்ள விஷயமே இல்லை, அதுல எப்படி ஒரு ஒரு தனி எண்ணத்துக்கோ தனி மனத்துக்கு மனமா இருக்கிற மனிதனுக்கோ எப்படி அது மூலமா நல்லது நடக்கும்? உச்சக்கட்ட நல்லது என்ன? எண்ணம் பொய்ன்னு நம்ம உணர்றது தானே, அதை முடிஞ்சவன். அந்த மாதிரிதான் கிருஷ்ணர் இருக்கார். ஆனா பேராசை மயம் கொண்ட அர்ஜுன, இது துரியோதன கூட்டம், கௌரவர் கூட்டம், அவரை சார்ந்தவர்கள் கூட்டம்லாம் என்ன, பாண்டவர்களை ஒழிச்சுட போறோம், நம்ம இன்னும் வேட்டையாடலாம் இந்த பூமியில அப்படின்னு தானே அவங்களுடைய நினைப்பு. ஆனா முடிவு எப்படி இருந்தது? பயந்து 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 இப்படிலாம் நம்ம பண்ணணுமே பண்ணணுமே, நம்ம சகோதரனையே கொல்லணுமே, பங்காளியா இருந்தாலும் இல்லாட்டி அவனால நம்ம கொல்லப்படணுமே, இதுவே தேவையில்லைன்ற தன்மை தானே நல்ல தன்மை. ஸோ அவங்களுக்கு எல்லாம் பதப்பதப்பு இருக்கும்ல, இந்த மாதிரியும் இருந்துகிட்டு இருக்கும் சொல்றாரு. இந்த மன எல்லாமே போலி, அதனாலதான் போலி போலின்னு ஆரம்பிக்கிறார். ரெண்டாவதுல இல்லையும் போலி போலி மனப்பதைப்பு வெறுப்புற்றோனாகி, என்னடா அது புள்ள பார்க்க போகணும்னு பொண்ணு பார்க்க போகணுன்றாங்க. நம்ம பொண்ணை பார்த்து கட்டி இவனை பெத்து இவனோட இன்னும் ரெண்டு மூணு பேத்து பட்ட பாடு. உண்மையா அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பார், இவனையும் போய் ஏன் செக்க வைக்கணும், அந்த பொண்ணையும் கூட ஏன் செக்க வைக்கணும் அந்த கல்யாணம்ன்ற பந்தத்துல. உண்மை கடந்து தானே இருக்கு. இதெல்லாம் மேலே ஏற்றப்பட்ட சமுதாயத்தில் வைத்துக் கொண்டிருக்கப்படுகின்ற சடங்குகள் தானே இதெல்லாமே. தவறு ரைட்டே நம்ம பார்க்கல, அதுல நடக்கிற கர்மா, அதுல சிக்கும் அந்த எண்ணமயமான ஜீவன், உணர்ச்சி மயமான ஜீவன், அகந்தையினுடைய பெருக்கம், இதனால வந்து தீரப்போறது இல்லை, பெருகதான் போகுது. தப்பு இல்லை, தப்பு ரைட்டே கிடையாது. ஜீவனுடைய தத்துவ விசாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது
அது மேல நடக்கிற கல்யாணத்தை புகழறதுக்கோ ஒரு இறப்பை எதிர்க்கிறதுக்கோ திருப்பி அஞ்ஞான ஆட்டம் தானே அது. ஸோ அந்த சைடுக்கே போல பகவான் என்ன சொல்றாரு, இப்படி தான் இருக்கும், பதபதப்பு இருந்துகிட்டே இருக்கும், ஆனாலும் அது மேல வெறுப்புற்றுவனாகியும் போ. சரிம்மா வா வா, என்ன பண்றது? ஞானி என்ன பண்ணுவான், கல்யாணம் பண்ணுவீங்க, பிள்ளை கல்யாணம் பண்ணாமையா இருப்பா, பொண்ணு கல்யாணம் பண்ணாமையா இருப்பா, எல்லாம் அது நடத்துதுன்றதும் தெரியும்ல. ஸோ ஞானியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அவங்களுக்கு ஏத்த மாதிரி டென்ஷன் மாதிரி, என்னம்மா இது கல்யாணம் பண்ண சொல்ற பையன் இதுவா இருப்பானா பொண்ணு அப்படி இப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குற அவங்கள மாதிரியே பேசி அவங்களால ரிலாக்ஸ் பண்ணப்பட்ட மாதிரி, சரி சரி வா மருமகளை பார்க்க போவோம் வா அப்படின்னு அதே மாதிரி வெறுப்போட கிளம்புற மாதிரி கிளம்பு, பிடிக்காம கிளம்புற மாதிரி கிளம்பு, போலி மனப்பதைப்பு வெறுப்புற்றுவனாயின போல கிளம்பு. அப்புறம் பாருங்க மூணாவது லைன், போலி முயல் முயல்வான் தொடக்கம் உற்றுவனாகி, முயற்சிப்பவர்கள் ஓயாம இருந்துட்டு இருப்பாங்கல்ல, ஏய் அதுல தான் லாஸு, இதுல நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம், அடுத்த ப்ராஜெக்ட்ல மொத்தமா வாரி எடுத்துடலாம், குதிரை ரேஸ்க்கு போற மாதிரி ஒவ்வொரு முயற்சியிலும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருப்பான், ஆனா எதையும் முடிச்சுதான் செத்தனமே கிடையாது, எடுத்ததெல்லாம் அப்படியே கவுந்து கவுந்து லாஸு தான் கதை, வந்த வழி என்ன இதுதான். ஆனாலும் ஒன்னொருத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு மாத்திரம் முன்னாடி நிற்பார் அவர், பத்தி கொளுத்துறதுக்கு மாத்திரம் முன்னாடி நிற்பாரு, அப்புறம் அது புஷ்வானமா போறதுக்கெல்லாம் அவர் ஆளே இருக்க மாட்டார். அந்த மாதிரி போலி முயல்வான் தொடக்கம் முற்றுவனாயி, இப்படி நடந்துக்கிட்டு இருந்தா நீ ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, பெரிய தத்துவம் தெரியும், பெரிய காஸ்மிக் மைண்ட், பிரபஞ்ச மனம், அதுல இந்த நான்கள் வந்து சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒன்றும் அதுங்க வந்து உள்ள விசாரிக்கிறதுக்கும் முயல மாட்டேன்றது, தாபமும் இல்லை சரணாகதியும் இல்லை, வீட்டுக்குள்ளேயே ஒருத்தன் இருக்கான்னா கிட்ட வரமாட்டேன்றாங்க, ஐயோ நம்ம ஐயோ இவங்கிட்ட போனா டைம் வேஸ்ட் ஆகிடும்டா, அங்க அவன் வரும்போது அப்படியே எகிரிடுறான், ஊர்ல இல்லைன்னு சொல்லிடுறான்ற அளவுக்கெல்லாம் இருக்காங்க உறவுக்காரங்க, பொறுமா ஐயோ இவன் எப்ப பாரு ஆன்மஞானம் பேசின்னு இருப்பான்ப்பா, கிளம்பு 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 கிளம்பு, அவன் வரத்துக்கு முன்னாடி நாங்க இல்லப்பா நாங்க இல்ல நாங்க ஊர்ல இல்ல ஊர்ல இல்ல வீட்டுல வீட்டுல இல்ல வீட்டுல சொல்லு, அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா தொடங்கி தொடங்கிக்கிட்டே இருப்பாங்க எதையும். அந்த மாதிரி நீ சூழ பெற்றிருந்தால் உன்னுடைய சூழல் போலி முயல்வான் தொடக்கமுற்றாகி, எல்லா பிசினஸோ என்னவோ தொடங்கு அவனை மாதிரியே போ, அப்படியே அது நீர்த்து போய் புஷ்வான ஆறுதுக்குள்ளயும் அவங்களுடைய ஈரு, அப்படி ஆயிப்போச்சு இல்ல, அப்படி ஆயிப்போச்சு இல்ல, அப்படி ஆயிப்போச்சு இல்ல, ஏதோ ஒரு பழைய சினிமா ஞாபகம் இருக்கு, உன்னுடைய காதல் தோல்வியை கேட்கறதுக்கு ரொம்ப சோகமா இருக்குப்பா, டீ கடையில உட்காந்துக்கிட்டு அந்த காதலன் சின்ன பசங்க ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு அவன் கதையை சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுக்கா டீ வாங்கி கொடுத்துட்டு இருப்பான், பஜ்ஜியை வாங்கி கொடுத்துட்டு இருப்பான், எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருப்பான், அதை சாப்பிட்டுக்கிட்டே இவங்க இவங்களுக்கு என்ன சோகம் இருக்குது புரியுதுங்களா, அவன் தானே உணர்ச்சி மயமா, என்ன ஆச்சுன்னா நேத்துக்கு அவகிட்ட அப்படி போனேன்னா இப்படி போனேன்னான்னு ஆரம்பிச்சு அவங்க என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே பஜ்ஜி தீந்து போச்சு, வடை தீந்து போச்சு, டேய் கதை ரொம்ப சோகமா இருக்குடா, இன்னொரு வடை ஆர்டர் பண்ணிக்கிட்ட மாட்டான், ஏய் அதுக்கு என்ன கேட்கணும் மாட்டா, நீ மாட்டு பண்ணிக்கூடா, எனக்கு எனக்கு ரெண்டு அவனுக்கு ரெண்டு இவரு கூட ரெண்டு கொண்டு வந்து கொடுப்பா அப்படின்றான் அவன் உடனே சந்தடி சாக்கு, புரியுதா, பில்லான பில் ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இங்க வந்து தொடக்கம் நடந்துகிட்டே இருக்கு, அதனால அது புஷ்வானா ஆக போகும்போது கூட நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும், அவன் ட்ரீட் விட கொடுத்துட்டு இருப்பான், புஷ்வானா ஆகிட்டு இருக்கும்போது ட்ரீட் கொடுத்துட்டு இருப்பான், பிசினஸ் புஷ்வானா ஆகட்டும், காதல்ல புஷ்வானா ஆகட்டும், எதுவுமே வந்து நான்பாவம் உணர்ச்சி மயமாக ஆகி தன்னுடைய கற்பனைகளை எதிர்த்தரப்பு மேல போட்டு பிசினஸ்லயா இருக்கட்டும் காதல்லையா இருக்கட்டும் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, இவங்களோட டாமினேஷன்ல இவங்களே கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு காத்திருக்கிறதுக்கு பொறுமையா இருக்கிறதுக்கு உத்து பார்க்கறதுக்கு தனக்குள்ள ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது எதிர்த்தரப்பையும் தன்கிட்ட உத்து பார்க்கறதுக்கு தன்னை பத்தியும் தன்கிட்ட உத்து பார்க்கறதுக்கு எந்த பொறுமையும் எதுவும் இல்லை, அதனால ஆனால் வேகமாக ஆரம்பிக்கிறது என்னமோ பயங்கரமாக இருக்கும், செலிப்ரேஷன் டே நல்லா இருக்கும், அன்னைக்கு பார்ட்டியெல்லாம் நல்லா இருக்கும், நீங்கள் ஏன் பார்ட்டி சாப்பிடாம வரணும், அதுதான் ஞானி சொல்கிறார், நீ எதுக்குப்பா பார்ட்டியை மிஸ் பண்ணுற, நாளைக்கு மாடா தினம் பார்ட்டி இருக்குடான்னா பிசினஸ் ஆரம்பிச்சு தினம் போ, உனக்கு வேற வேலையெல்லாம் போ, பார்ட்டி தினம் சாப்பிடு தினம் சாப்பிடு, டக்கு டக்கு டக்குன்னு டவுன் ஆகுதையும் பார்த்துக்கிட்டே இரு, அவனுக்கே உரைக்கலை உன்னாலேயே அந்த லாஸ் வந்தது, பேசாமல் போப்பா அப்படின்றார் பகவான். பொறுமா போலி முயல்வான் தொடக்கம் முற்றுவனாகி, அவனை மாதிரியே இரு அப்படியே போ, அவனுக்கு சொன்னால் புரிய போகிறது இல்லை, அவன் தன்னையே டாமினேட் பண்ணுறான், சூழ்நிலைகளையும் டாமினேட் பண்ணுறான்,
எதையும் உணர தயாராக இல்லை. ஒரு உணர்ச்சிக்கு ஆட்பட்டோம்னா உலகமே, அதாவது ஜட பொருட்கள் கூட வந்து காமிக்கும், என்னை வச்சு நீ பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறிய, இந்த பொருள் லேசில் போவாதடான்னு சொல்லும். ஆனால் நீ வந்து பயங்கரமாக உன் உணர்ச்சி மயமாக உனக்கு இருக்கிற பேராசை அந்த பொருள் மேலே போட்டிருக்க. ஆனால் அந்த பொருளுக்கே அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் தன்மை கிடையாது. அதை நீங்கள் பிஸ்னஸாக எடுத்திருக்க. ஒரு பாட்டில் வருமே, பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்கள் போது பாதியிலே திரும்புவேன் தனிமரமாகன்னு வரும். ஒன்று ஒன்றுத்துக்கும், உப்பு வாங்க போனேன் மழை வந்ததுன்னு வரும். விதவிதமா என்னெல்லாம் ஆப்போசிட் கிளைமேட்டோ அந்த கிளைமேட்டெல்லாம் வருது வருது வருதுன்னு அந்த பாட்டில் வரும். ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே ஆன்ம ஞானம் வேணுங்க. சரி, அவ்வளோ தூரம் கூட வேண்டாம், ஒரு மினிமம் காமன் சென்ஸ் கூட வச்சுக்க மாட்டாங்க, மினிமம் காமன் சென்ஸ் கூட வச்சுக்க மாட்டாங்க. இவங்களுடைய இந்த வேகம் இருக்கு பார்த்தீங்களா, உள்ள மனோவேகம், எண்ணங்களோட உற்பத்தி, ஒரு உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா பயங்கரமாக போங்கும், அதெல்லாம் நடக்கும். ஓயாமல் இவங்க வந்து முயற்சிப்பவர்களாக எதையும் விட்டு கொடுக்காத அப்படியே பர்சீவியரன்ஸ், மன்னர்கள் போல விடாமுயற்சியின் சூரர்கள் போல அப்படிலாம் காமிச்சுப்பாங்க, அப்படியே போங்கன்றார். அவ்வளோதான். அப்புறம் என்ன சொல்றார், போலி முயல்வான் தொடக்கமுற்றுவனாகி, அப்புறம் புரையிலனாய் உலகில் விளையாடு வீரா. புரையினா என்ன, இப்ப நான் சொன்ன மறைப்பு தான். உனக்கு மறைப்பு கிடையாது, உனக்கு சத்வகுணம் அப்படியே திகழ்ந்து ஒளிர்கின்றது. பொருள் என்ன, உண்மை என்ன, உனக்குள் தோன்றும் உணர்ச்சி என்ன, உனக்குள் தோன்றும் எண்ணம் என்ன, அவைகளில் ஒட்டவே இல்லை, தனித்து இருக்க. எண்ணெயும் தண்ணியும் போல தனித்து இருக்கு, கடைந்த வெண்ணெய் போல, மோரிலிருந்து கடையப்பட்ட வெண்ணெய் போல திரண்டு இருக்கு உன்னுடைய ஞானம். அதனால உனக்கு சுகம் இருந்துட்டு இருக்கு, நீ சுகத்தை வெளியில தேடவே மாட்டே. ஆனா இவங்களுக்கு இன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்லை. அதனால இந்த புரை, புரைனா என்ன, மறைப்பு. புரை, புரைனா என்ன, மறைப்பு. பாசி தண்ணியை மூடிக்கிட்டு இருக்க மாதிரி இவங்க கண்களை, புறக்கண்களை, மனக்கண்களை, எண்ணக்கண்களை, புத்தி கண்களை, நான்பாவ கண்களை எல்லாமும் வந்து பாசி மூடிக்கிட்டு இருக்கு. என்ன பாசி, சுயநலம்ன்ற பாசி. நான்பாவம் சுயநலத்தினுடைய சுரூபம், அது கொண்ட இடத்துல எந்த விளக்கமும் கிடைக்காது. எப்போ பாரு மறைப்பு தான், எப்போ பாரு உணர்ச்சி வசப்பட்ட தன்மை தான். இதெல்லாம் புரை. புரை ஒரு கட்டி புறையேறி பூச்சுன்னுவாங்க, புறைய செப்டிக்கர் மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்க, புறை கட்டிடுச்சுன்னு வாங்க, செப்டிக் ஆயிடுச்சு, சீழ் கட்டிக்குச்சு. புரையிலனாய் உலகில் விளையாடு, வே உலகத்தில் ஒன்றுமே இல்லை, கிளாரிட்டியாக இருக்கு, எந்த அவசரமும் கிடையாது, எந்த ஸ்லோனஸும் கிடையாது, காலத்தில் நிர்பந்தம் கிடையாது, இந்த உயிர் போகுது ஐயோ இந்த சமயத்தில் என்ன கூப்பிட்ருக்கேடா, எங்கள் வீட்டில் சரியில்லையடா, எந்த பதிப்பும் கிடையாது. எவனுக்கு எது சரியில்லைன்னாலும் ஞானிக்கு என்ன, இந்த உடலினுடைய இறப்பு போய் அதெல்லாம் முடிச்சவன், எண்ணம் வந்து முடியறதில்லை, மனம் வந்து முடிவதே இல்லை, புத்தி முடிவதில்லை, தனி நான்பாம இவைகளை வைத்து கொண்டு தூக்கத்திலையும் மறையுது, பிரபஞ்ச மனத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்கு, இறந்த பிறகும் உடல் இறந்த பிறகும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு வேண்டிய உடம்பு அது எடுத்துக்கிறதுக்கு எல்லாம் தெரியும், அதுதான் இப்போ பார் பார்த்தா பார்த்தப்பா இருக்க. மன எழுச்சி போலி மனத்துக்கு தாங்க எழுச்சி வரும், போலி மனத்துக்கு தாங்க பதப்பதப்பு இருக்கும், போலி மனத்துக்கு தான் முயற்சிகள் கொண்ட ஆட்கள் இருப்பாங்க. இங்கே போலியே கிடையாது, போலியை ஒழிச்சு கட்டின இடத்துல புறையே கிடையாது. அதனால புறையில, புறையில நாய் உலகில் விளையாடு. விளையாடுனா என்ன, போய் சடுகுடு விளையாட போறது இல்லை, கபடி விளையாட போறது இல்லை, கிரிக்கெட் விளையாட போறது இல்லை. பாரு பாரு, இன்எக்ஸாஸ்டபிள் ஓபன் ஸ்பேஸ் மாதிரி இருப்பேன், இன்எக்ஸாஸ்டபிள், முடிவில்லாத பெரிய தேஜோமயமான அறிவாக நீ ஜொலித்துக் கொண்டிருப்பாய் உள்ளில், அதுதான் விளையாடுதல். அது சொல்ற அப்புறம் அடுத்த லைன்ல, மால் எனும் கல், மால் எனும் பல் கட்டு விடுபட்டவனாகி மண்ணு சமனாகி எல்லா நிலைமை கண்ணும் வேலைகள் வேடத்தியைவ வெளியே செய்து வேண்டியவாறு உலகில் விளையாடு வீரா. மால் எனும் பல் கட்டு விடுபட்டவனாகி, மால் எனும் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே தான் பேராசை சுயநலம் எல்லாம் சென்டரா வச்சுட்டு இருக்க, நான் நான் தான் மால் எனும்
பல் கட்டு பல விக பல விதத்துல பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் தேக லோக சாசர வாசனைகளாக உள்ள எப்ப பாரு எல்லாரையும் நெருக்கிக்கிட்டு இருக்குங்க. நெருக்கப்படுகின்றோம், நிர்பந்தப்படுத்தப்படுகின்றோம், முயற்சி செய்ய வைக்கப்படுகின்றோம், செய்பவனாக மாற்ற வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம், பேசுபவர்களாக செய்பவர்களாக சாதிக்கப் போகிறவர்களாக அடையப் போகிறவர்களாக எல்லாத்தையும் கேரட் அந்த பக்கம் வச்சு 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 எது பண்ணுது, நானே பண்ணுது. நம்மளுக்கு எதிரி வெளியில் கிடையாது, நம்முடைய நான்மயமாக இருக்கும் தேக லோக சாஸ்திர வசனிகளே கேரட்டு போல இருந்துக்கிட்டு இந்த ஜென்மத்தை இந்த தருணத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் மால் எனும் பல் கட்டு. பல விக பல விதத்துல கட்டு போட்டிருக்குங்க, பல விதத்துல உள்ள வந்து நான் வந்து தன்னைத்தானே சிக்கிக்கிட்டு இருக்கு. பைண்டிங்ஸ், பாண்டேஜ், இதெல்லாம் போயிடுச்சு. யாருக்கு? பாதையில இருந்தாலே போயிடுச்சு, சச்சங்கத்தை கேட்டாலே போயிடுச்சு. ஸோ அப்படி மாலினும் பல் கட்டு விடுபட்டோனாகி மண்ணு சமனாகி எல்லா நிலைமை கண்ணும். மண்ணு சமனாகின்னா என்ன அர்த்தம்? அட் எ கிவன் மூமெண்ட் ஒன் இஸ் ஃபுல்லி ப்ரீ ஆக்குபைடு, ப்ரீ கண்டிஷன்டு, ப்ரீ கண்டிஷன்டு. சம்பவங்கள் வெளியில இல்லை, சம்பவத்துக்கு உற்பத்தி உற்பத்தியாளனான நான் கிட்ட சம்பவம் அன்ஃபோல்ட் ஆகுது. அதுதான் இந்த நிமிஷத்து உணர்ச்சி. இதை உணர்றதுக்கு நீங்க வந்து 24/7 சும்மா உட்காந்து 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 பார்க்க 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 பொய் பொய்யா தனியா தெரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் சுகம். ரொம்ப நுட்பமா போக 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 எல்லாமே தெரிஞ்சிடும். அதாவது உங்களுடைய இறந்த காலம், கடந்த காலம், இப்ப நிகழ்காலம், எதிர்காலம்னு மூன்று காலங்கள் இல்லாம எல்லாத்தையும் முடிச்சு வச்ச நான் கிட்ட எல்லாம் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இது ரியலைசேஷன் ப்ராசஸ். இந்த ரியலைசேஷன் ப்ராசஸ்க்கு உள்ள இருக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. அப்பதான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அட எல்லாம் முடிக்கப்பட்டிருக்கு, இங்க வந்து இந்த பொருள் வந்து புதுசா இருக்க மாதிரி எங்கிட்ட இருக்கு, இந்த நிமிஷம் வந்து 7:45 போல எனக்கு தோன்றி கொண்டிருக்கின்றது, காட்டி கொண்டிருக்கின்றது. அந்த டைமும் இல்லை, இங்க அதை பார்த்துட்டு இருக்கிற இவனும் வந்து ஐ வில் நாட் டேக் த மேஸ் ரியல் அப்படின்னா என்ன, காலத்தை இங்கேயே கடந்துடுறீங்க. அந்த நிமிஷம் போயிடும், ஒண்ணுமே நடக்காத சம்பவமா கூட கூட என்ன என்ன சம்பவம் இது இது என்னுடைய கற்பனை. உணர்ச்சிக்கு நடக்குது, நான் பாவத்துக்கு நடக்குது. நான் பாவத்துக்கு ஒண்ணுமே நடக்காம போறது பேரு வந்து சமச்சித்தம்னு பேரு, தெளிவுற்ற சித்தம்னு பேரு. இது வந்து பிராக்டிக்கல் ஞானம். பகவான் சொல்லி கொடுக்குறது எல்லாம் பிராக்டிக்கல் ஞானம். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு சத்சங்கமும் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அப்சல்யூட்லி என்னன்னு சொல்றது, சீல் போட்ட ப்ரூவ்டு ப்ரூவ்டு திங்ஸ். இது வந்து தற்புகழ்ச்சி இல்லை, என்னமோ சுய விளம்பரம் தேடிக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லணும், நான் என்ன நானே புகழ்ந்துக்கிறது கூட என்னையா, என்ன எனக்கு என்ன புதுசா நானுக்கு ஏதாவது கட்டுறதுக்காக வேணும். அந்த பக்கம் யார் எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு உணர்றது பேர் தானே ஞானம். அங்க இருக்கிறவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கும், நீங்க புகழணும்னு எதிர்பார்க்கணுமா, நீங்க என்னை மெச்சி பெருமை பாராட்டி புகழ்ந்து பேசணுன்றது இருக்குமா, எதுவுமே இருக்காது. இப்படி வந்து உங்ககிட்டயும் நடக்கும், எல்லாம் நடக்கும். எதுக்குமே நல்ல இமேஜும் ஃபர்ஸ்ட் நல்ல இமேஜ் எல்லாம் பெரிய தொல்லை. என்ன என்ன நினைச்சுப்பாங்கன்னு நீங்க நினைச்சு இங்க வந்து ஒரு ஒரு காரியம் ஆரம்பிச்சதுன்னா உங்க நானு போற வழியெல்லாம் அதுக்கு அடி. என்ன போற வழி வெளியில இல்லை, மனத்துக்குள்ள. நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேனா, நல்லா ரிஹர்சல் பண்ணிட்டேன்னா, அவர்கிட்ட எப்படி வார்த்தை ஆரம்பிக்கணும், அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி வார்த்தை ஆரம்பிக்கணும், அந்த பையன்கிட்ட எப்படி வார்த்தை ஆரம்பிக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, இதெல்லாம் சமச்சித்தம் இல்லை, கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராக்டட் டிவாஸ்டேட்டட் சித்தம். அதனால அது வராது. இங்க வந்து என்ன ஆயிடுது, இந்த
சுயநலம் கொண்ட நான் பாவத்தினுடைய கட்டு, பலவிதமான பாவ கட்டு போட்டு வச்சிருக்கல நான் பாவம், தேக லோக சாஸ்திர வாசனையா, அது விடுபட்டவனுக்கு எல்லாம் சமமா இருக்கும். எங்கு பார்த்தாலும் கப்பலில் போயிட்டு இருந்தா, நடு கடலுக்கு போயிட்டோம்னா எங்கு பார்த்தாலும் வாட்டர் வாட்டர் வாட்டர், மேலே பார்த்தா ஆகாயம் ஆகாயம் ஆகாயம். அதை போல இங்கே வந்து ஒரு உண்மை ஒரு உண்மை ஒரு உண்மை, வேற ஒண்ணுமே கிடையாது. அது கூட அந்நியமா தெரியாது, அந்த உண்மையே தன்னை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு என்ன பொருளாவே மாறிட்டது தெரியும். அதுதான் மண்ணு சமனாகி எல்லா நிலைமை கண்ணும். நிலைமைகள் இதற்கு புறமாக இல்லை. சமுத்திரத்துல போயிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றில், அதாவது மூன்றில் மூன்று பங்கு நீர், அப்பேற்பட்ட பூமி இது. அதுல பசிபிக் ஓஷன்ல போயிட்டு இருக்கீங்கன்னா எல்லை இல்லாதது போல இருக்கும். அதுக்குள்ள அங்க என்னமோ ஒரு இன்னும் 200 மைல் கழிஞ்சு பெருசா நிலம் வந்துருப்போதானே, அதுவும் நீரா தான் இருக்க போகுது. இன்னும் 2 நாள் ஆகும் ஒரு நிலப்பரப்பை பாக்குறதுக்குன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா உங்க காம்பஸ்ல அத போல இருக்கும் ஞானமயம். ஞானமயத்துக்கு பெரிய விவகாரங்கள்லாம், நீங்க வந்து ஒரு 10,000 கோடிக்கு வந்து ஒரு பெரிய ஃபேக்டரி ஆரம்பிக்க போறீங்கன்னா கூட ஒரு ஞானிக்கு எப்படி இருக்கும், சாதாரண விஷயமா இருக்கும், சமமா இருக்கும். 10,000 கோடி, 1 கோடிக்கே 100 லட்சம், 10,000 × 100 100 லட்சம், 10 லட்சம், 10 லட்சம் லட்சம் ரூபா, 10 லட்சம் 10 லட்சம் ரூபா அப்படின்னு இருக்கிற இதெல்லாம் ஏதான் பேச்சு. இது வந்து இதுக்கும் ஆழ்ந்த உறக்கத்துக்கும் இந்த எண்ணத்துக்கும் இந்த பெருமைக்கு ஏதான இருக்க ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னா இது எதனோடது அப்படின்றதுக்கு அழகா அடுத்த லைன்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு, வேலைகள் வேடத்தியவ, கதாபாத்திரம் கதாபாத்திரம் ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைண்ட். நீ ஆம்பளையா பிறக்கணுன்றதே ப்ரீ டிட்டர்மைண்ட், நீ பொம்பளையா பிறக்கணுன்றதே ப்ரீ டிட்டர்மைண்ட். உடம்பு மேல கம்ப்ளைண்ட் கிடையாது, பெண்ணா பிறந்ததுனால கூனி குறுகி போல நஷ்டப்பட்ட மாதிரி இல்லை, நான் மாத்திரம் ஆம்பளையா பிறந்திருந்தேனா அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா உணர்ந்தவனுக்கு சொல்றேன், உணர்ந்தவர்களுக்கு நோ கம்ப்ளைண்ட்ஸ், நோ கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் தேர் ஓன் ஜெண்டர் பீயிங், த 5 கோஷாஸ், எண்ணங்கள், ஃபீலிங்ஸு, நான்பாவம், எதுலேயும் தேசம் காலம் எதுலேயுமே கம்ப்ளைண்ட் இல்லாம என்ன ஆயிடும், அப்படி இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த வேடம், எந்த வேடம் தாங்கி இருந்தாலும் உண்மையை கண்டுவிட்டேன்றது ஒன்று பெருசு இல்லை. அதனால உண்மை வந்து ஒரு பரிபூர்ண ஒரு பௌர்ணமி போல அவங்ககிட்ட எப்பவும் சதாமல் இருக்கிறதுனால அன்னைக்கு நாடகம் நடிக்க போற மாதிரி நடிச்சுட்டு இருப்பான். அன்னைக்கு பையனுக்கோசரம் காலேஜுக்கு போறது, பேரனுக்கோசரம் எங்கேயோ போய் ஏதோ பிரச்சனைக்கு போய் சொல்றது, பேத்திக்கோசரம் ஒன்று போய் பண்றது, ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறது. ஆள் இல்லைன்னா அனந்த கோடி, ஏன்னா ஆள் இல்லைன்னா கர்த்தா இல்லை, நான்பாவம் இல்லை. மனம் நான்பாவம் இருந்தால் தான் சேட்டையோ சேட்டை, பதைப்பு வந்துடும், மகிழ்ச்சி வந்துடும், சலிப்பு வந்துடும், புறையாடிடும், புறையோடிடும், எல்லாம் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எதுவுமே இல்லை. வேலைகள் வேடத்தியை, வேடத்தை சார்ந்தது, கதாபாத்திரங்களை சார்ந்தது, கேரக்டர் ரோல்ஸை சார்ந்தது. I am not this. அது பேர் தான் ஞானம் அப்படின்ற மாதிரி வேலைகள் வேடத்தியை வெளியீர் செய்து அவைகள் தேச காலத்துல மாட்டிக்கிட்டது. வேடமே உடம்பே தேச காலத்துல மாட்டிக்கிட்டது. சாவாம சாவு நடந்துடும். அந்த சாவுல ஃபர்ஸ்ட் லிஸ்ட் இருக்கிறது உடம்பு. உடம்பு செத்து போன மாதிரியே இருக்கும். அடுத்தது என்ன லிஸ்ட்டு, உயிர்ப்பு. அது ஒரு போலி உயிர், அது தூக்கிட்டு இந்த ஜடத்தை தூக்கிக்கிட்டு நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு மனத்தில் பேச போகுது. பிராணமயம் உயிர் பிரின்சிப்பிள், உடம்பா இருந்துக்கிட்டு அசைஞ்சுக்கிட்டு 5 புலன்களா அந்த உடம்பா வேற மாட்டிக்கிட்டு என்னை பார் என்ன இதை பாருன்னு சொல்லிட்டு உடம்பு லெவலில் மாட்டிக்கிட்டு அதில் பெருமை, அதில் சூரத்தனம், அதில் பட்டம், அதில் பதவி, அதுல அவர் பெரிய உலக மகா கதாநாயகன், எல்லாம் வந்து
உடம்ப கடைசி அன்னமய கோஷா மூலமா அகந்த அங்கேந்து பாயுது, புரியுதா? ஸோ அதை முதல்ல கட்டி விட்டுருப்போம், எதை? உடம்புன்ற உயிரை. சரிப்பா இருந்துக்கப்பா, நீ தான்ப்பா சும்மா எதுக்கு பேசுற அப்படின்வோம், புரியுதா? உயிர் போறதுன்னா கூட வந்து ரெடியா இருப்பான், அதுக்கு முன்னாடி ரெடியா இருப்பான் ஞானி. அப்பா ஒரு மாதிரி நிஜமா ஆக்கினியா இன்னைக்கு, அடுத்த செகண்டை நிஜமா ஆக்க போறியா நீ, அப்படி போயிடுவான் ஞானி. ஞானிக்கு இதெல்லாம் இதேங்க பொய்யின்னு நல்லா தெரியுங்க, உங்க எண்ணம் பொய், எண்ணமா எண்ணம் நினைக்கிற பிராணனா உயிரா நினைக்கிற அந்த உடம்பு, அது மூலமா உலகத்தை கண்டு பயப்படுறது, அதுல இருக்கிற பொருட்களை போய் பேராசையோட பற்றுதல், இதுக்கெல்லாம் பழகினவன் எல்லாத்தையும் லைனா முடிச்சு வச்சிருப்பான்ல. அட உடம்பு அது உடம்பு அது பகவான் கிட்ட கேட்டார்ல 1905 கிட்டத்தட்ட 115 வருஷத்துக்கு முன்னாடி, காவிய காண்ட கணபதி முனின்னு சொல்லப்படுகின்ற அந்த பெரியவர், அவர் தான் வந்து பகவான பாதாள லிங்கத்திலேருந்து நாயனான்னு பகவான் வந்து அவர் அப்பான்னு கூப்பிடுவார். அப்போ 1905 அவர் வேலூர்ல சமஸ்கிருத காலேஜில் பிரின்சிபலாக இருந்து, அந்த காலத்தில் மாத சம்பளம் 5 ரூபாய் போல் இருக்கும், அந்த 5 ரூபாய் இன்னைக்கு வந்து 5 லட்சமாவது இருக்கும் கண்டிப்பாக, ஒரு மாச சம்பளம் தான் சொல்கிறேன். அவர் அந்த 5 ரூபாயிலேயே வந்து என்ன சொல்லுவாராம், 15-20 தேதிக்குள்ளெல்லாம் அதில் எல்லாம் செலவழிஞ்சிருமா, சம்பளம் வந்து போடுறதே இல்லை, 5 ரூபாய் வந்த வழி காணும் அப்படின்னு ஒரு 20 தேதி வகையில், இதே மாதிரி 20ஆம் தேதி 20-21ஆம் தேதி புலம்புறாராம் பகவான் கிட்ட காத்தால. பகவான் அவரை விட சின்னவர், குழந்தை, அவர் அப்பான்னு கூப்பிடுவார்னா பாருங்களே, அவர்கிட்ட புலம்பினாராம். பகவான் மொள்ளமாக சொல்லிச்சான், வாழறதுக்கு உடம்பே வேண்டாம்ங்க, நம்ம உள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லா உண்மைகளும் பொல 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 பொலன்னு வந்து எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுன்னு நல்லா தெரியும். நீங்க அதனாலதான் இந்த உடம்பு வாசம், உடம்புல உயிரா வாசம் பண்ற சமயத்துல எல்லாம் இந்த மனம்ன்றத போட்டு அப்படியே ஃபுல் படத்தையும் பார்த்துடணும், இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சிடணும், எல்லா உணர்ச்சியும் பார்த்துடணும், எங்க எவன் என்ன கழிச்சுக்கிட்டு இருக்கான், அந்த சைடு ஒதுங்குறான், எந்த அளவுக்கு ஒதுங்குறான், என்ன பண்ண பார்க்குறான், என்ன சாதிப்பவனா தன்னை மாத்த பார்க்குறான் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் அந்த ஸ்டேட்மெண்ட், அவருடைய இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை, காவிய காண்டா கணபதி முனியினுடைய ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றாரு, 5 ரூபாய் சம்பளம் ஒரு 20 நாள் தாங்க மாட்டேன்றது, அதாவது 5 லட்சம் ரூபாய் சம்பளம் இந்த மாசத்துல இந்த காலத்துல 20 நாள் தாங்க மாட்டேன்றது மாதிரி அப்படி சொல்றாரு. அவர் சொல்லும்பொழுது வாழறதுக்கு உடம்பே தேவையில்லையே, உடம்புக்கு தானே இதெல்லாம் பண்ற, நீ ஓரளவு கட்டுப்படுத்தினா எல்லாம் இருக்க போறது அப்படின்னு தானே அது அர்த்தம். சாதாரணமான விஷயத்துக்கும் ஆன்ம ஞானம் எப்படி வந்து செல்லுபடி ஆகுது பாருங்க. ஸோ எல்லாமுமே வேலைகள் எல்லாம் வேடத்தை சார்ந்தது, கதாபாத்திர ரோலை சார்ந்தது, அதுல வந்து எல்லாத்தையும் நம்ம முடிச்சு வச்சிடணும். உடம்பு ஃபர்ஸ்ட், உடம்பா இருக்கிறவனுடைய உண்மை இல்லை, அதுல அப்புறம் ஜெண்டர் எப்படி உண்மையாகும், அம்மா எப்படி உண்மையாவா, தங்க எப்படி உண்மையாவா, காதலி எப்படி உண்மையாவா, கணவன் எப்படி, காதலன் எப்படி, பெரியப்பா எப்படி, சித்தப்பா எப்படி, கணவன் எப்படி, தாத்தா எப்படி, தேச தலைவன் தான் எப்படி. ஸோ ஆணு பெண்ணு எந்த பேதம் எதுவுமே இல்லாமல் இங்கே இருப்பது வந்து தோன்றி இருக்கிற அத்தனையும் வந்து வேடங்கள், வேடங்கள் வந்து தெரியாமல் மாட்டிக்கொண்டவைகள். இப்போ நம்ம நம்ம தெரிஞ்சு போச்சே, உடம்புல மாட்டிக்கலாமா, சாவாமல் சாவ உடம்புக்கு கொடுத்துருவோம், உயிரா இருக்கிறதுன்னு சொல்லுவோம். நீ என்ன பெரிய, நீ இருக்கிறது என்ன பெரிய இதுவா, என்ன நினைக்க வைக்கிறதே பெரிய இதுவா, நினைக்கிறவன் தன்னை உயிரா நினைக்கிறதையே அவங்க கேட்பாங்க பார்ப்பாங்க, என்னமா என்ன அப்படியே ஃபுல்லா பிஸியா இருக்க, அதனாலதான் நான் இருக்கேனா, எண்ணங்களால நான் இருக்கேனா, இல்லாட்டி எண்ணங்கள் உயிர்ப்பா பிராணமய கோஷாவா தாட்ஸா சேவிக்குதே, பிராணமய கோஷா இருதய துடிப்பா இருக்க, நீங்கள்லாம் சேர்ந்து பிராணன்லாம் சேர்ந்து என்னுடைய நான் இருப்பை வச்சு எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா, அந்த அளவுக்கு போயிடுங்க, லேசுப்பட்ட விஷயம் இல்லை, ஒன்று ஒன்றுத்துலையும் வச்சு விருந்து சாப்பிட்ருவான் ஞானி, விருந்து அத்தனை கதாபாத்திரத்தை ஒழிக்கிறது இல்லை, ஃபண்டமெண்டலாக நான் பாவத்தையும் வச்சு பண்ணிடுவான் கம்ப்ளீட்டாக, அதுக்கு தான் பிறவியே அவனுக்கு கிடைச்சிருக்கிற பிறவி, அப்படி பார்த்துருவான். அப்போ என்ன சொல்கிறார் அவர், வேலைகள் வேடத்தியை வெளியீர் செய்து, அது கதாபாத்திரத்துது, அதனால வந்து போஸ்ட்மேன் கதாபாத்திரத்துலயே நீ வந்து ஒரு போஸ்ட்மேனாக வந்துட்டு போகணும் அந்த நாடகத்துலனா, சார் போஸ்ட் அப்படின்னு வந்து நிற்கணும்ல, அதை போல செஞ்சுட்டு
அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன அப்படின்னு அவ்வளோ டன் மீனிங்ல சொல்றாரு. உள்ள நான் பாவத்திலேருந்து உள்ள இருக்கிறது அத்தனையும் முடிச்சுட்டேன், எந்த போட்டா என்ன, போஸ்ட்மேன் வேற போட்டா போஸ்ட்னு சொல்லணும், சேவகன் வேற போட்டா பராக் 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 பராக்னு பெரிய வச்சனம் சொல்லணும், ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குல திலக அது இதுன்னு என்னென்னமோ வரப்போகுது. ஒரு முழ நீளம் வசனத்தை கம்ப்ளீட்டாக மனப்பாடம் பண்ணி கரெக்டாக பண்ணணும், ஞானி கரெக்டாக பண்ணுவோம். ஞானி ஏன்னா வந்தா பண்ண வேண்டியது முடிச்சிட்டான்ல, எது பண்ணப்படணுமோ அதை முடிச்சவன் இல்லை அவனுக்கு என்ன இது என்ன இது புதுசா இது சேவகன் வேஷம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கே தெரியும் அவன் சேவகனும் அவனே ராஜாவும் அவனே நாடகாரங்கமும் அவனே அந்த வசனமும் அவனே அந்த ஒலியும் அவனே அந்த நினைப்பும் அதே மனப்பாடம் செய்து கொண்டதும் எல்லாம் போய் எல்லாம் வேடத்தோட வருது. வேடமே போய் நானே போய் கடல்லையே மீன் இல்லை, அவ்வளோதான் எல்லாத்துக்கும் அதுதான் கடல்லையே மீன் இல்லையா. அந்த மாதிரி நீங்க ஒன்று வச்சுங்க காமெடி மாதிரி வெளியர் செய்து வேடத்தியை இவ வெளியர் செய்து வேண்டியவாறு உலகில் விளையாடு வீரா வேண்டியவர். உனக்கு பயம் இல்லாமல் போயிடுச்சு, உனக்கு தனி சம்பவங்கள் இல்லாமல் போயிடுச்சு, தனி சூழ்நிலைகள் இல்லை. தேக லோக சாஸ்திர வாசனை ஒழிக்கிறதுன்னா என்ன அர்த்தம், தேகத்தை ஒழிச்சிட்டேன்னால என்ன அர்த்தம், மூன்று சரீரங்களையும் ஒழிச்சிட்டேன்னு அர்த்தம். ஸ்தூல சரீரம் சூக்கும சரீரம் காரண சரீரம்ன்ற அறியாம அடியோடு இல்லை, காரண சரீரம் ஒழிச்சாலே மீதி ரெண்டு சரீரமும் இல்லை, சூக்கும சரீரங்கள் இல்லை, புத்தியினுடைய திட்டங்கள் இல்லை, சமாளித்தல்கள் இல்லை, சாமர்த்தியங்கள் இல்லை, சாமர்த்தியம் அற்ற தன்மைகள் இல்லை, காம்ப்ளெக்ஸஸே இல்லை, மனமே இல்லை, அப்படி ஆயிடும். அப்படி இருக்கும்போது இப்ப வந்து வேண்டியவாறு உலகில் விளையாடு. வேண்டியவாறுன்னா என்ன அர்த்தம், உனக்கு கம்பல்ஷன்ஸே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சூச்சகமா என்ன சொல்றாருன்னா, பெரிய யுத்தங்க மகாபாரத யுத்தம், எத்தனையோ வருஷம், 12 வருஷம் அஜ்ஞாதவாசம், 1 வருஷம் இது 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம், அது இது என்னென்னவோ பண்ணிட்டு ஒரு தூசி மூணு ஒரு ஊசி மூணு நிலம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இப்போ வந்து களத்தில் வந்து இந்த சைடு அந்த சைடு 25 லட்சம் பேர், இந்த சைடு 25 லட்சம் பேர் வெட்டி முறிச்சுக்கிறதுக்கு வந்திருக்கானுங்க. ரெண்டு குடும்பத்து பகை, ரெண்டு பங்காளி சண்டை, ஒரு நிலத்தையே ஆள்ற கும்பல் இது. இதுக்கோசரம் ஆமாம் ஆமாம் குழந்தை குட்டி எல்லாம் விட்டுட்டு, பிறந்த குழந்தையெல்லாம் விட்டுட்டு, சேவங்க இவன் இப்போ போர் வீரனா வந்து அங்கே குயிட்டியை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்க போகிறான். இப்போ வந்து எல்லாமுமே வந்து போலி மன எழுச்சி மகிழ்ச்சி, போலி மன பதபதப்பு, போலி மன முயல்வான், புரை கொண்ட உள்ளம், மாலைனும் பல் கட்டு கொண்டவங்க, மண்ணு சமனே இவங்களுக்கு கிடையாது, வேலைகள் வேடைத்தேவேன்னு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அத்தனை கும்பல் 25 25 50 லட்சம், அதில் ஒரே ஒரு ஆள் யார், கிருஷ்ணர். தேக லோக வாசனைகளாக இருக்கின்ற இந்த பிரபஞ்சமே அவரிடத்துல இல்லை. இப்போ அவர் வந்து பேசாம இருந்தாலும் சரி, அப்படியே 50 லட்சம் பேரும் நிக்கணும், அவங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு, தெரிஞ்சோ தெரியாமையோ அவருடைய ஆங்கிக்கு தானே அங்க நிற்கும். அவருக்கு கம்பல்ஷன் இல்லைன்னா என்ன, ஞானத்துக்கு எந்த கம்பல்ஷனுமே கிடையாது. தெய்வங்கள்லாம் வந்து நிற்கும் கியூ கட்டிக்கிட்ட, கடவுளர் நிலைகள்லாம் ஞானிக்கு கீழே, அந்த கடவுளர் நிலைகளுக்கு கீழே இருக்கிறது பிரபஞ்ச மரம். இது எல்லாமே குணமயமா இருக்குன்னு சனாதன தர்மம், இந்த தர்மம் அப்பா 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 அப்பா, இதுக்கு ஆரம்ப முடிவு கிடையாது. இந்த 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 இது வந்து மதமே அல்ல, அப்பேற்பட்ட ஆரம்ப முடிவற்ற பெரிய பொருள் இது. ஒவ்வொரு செகண்டும் வந்து ஞானம் மிளிர்ற ஒரு பெரிய இது தர்மம் இது. எங்கேருந்து ஆரம்பிச்சது, கிருத்த யுகம்னு பேரு முதல் யுகத்துக்கு, சத்திய யுகத்துக்கு என்ன பேரு, கிருத்த யுகம்னு பேரு. கிருத்த என்ன என்ன அர்த்தம், செய்யப்பட வேண்டியதை செய்தது, கிருத்தக அப்படின்னாலே செய்ய வேண்டியதை செஞ்சவன் அர்த்தம். ஒன் ஹூ ஹஸ் டன் வாட் வாட் வாஸ் டு பி டன், ஒன் ஹூ ஹஸ் டன் வாட் இஸ் டு பி டன் வாட் ஹேஸ் டு பி டன், எப்படி வேணா போட்டுங்க, முடிச்சவன் முடிக்க வேண்டியதை முடிச்சவன். அந்த மாதிரி இருக்கிறவர்கிட்ட தான் இப்போ வந்து யுத்தகலம் 50 லட்சம் பேர் நிற்கிறாங்க. அவன் தான் வேண்டியவாறு சொல்லலாம்,
அப்படியே ஹால்ட் பண்ணுறான், ஸ்டாப் ஸ்டாப் த மியூசிக்ன்ற மாதிரி அப்படியே நிறுத்திட்டு தனியாக ஃப்ரீஸ் பண்ணி டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாரு. டைம் கம்ப்ளஷன் கிடையாது, எதுவும் கிடையாது, யாரும் உணரக்கூட முடியல. அவங்க மைண்ட் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது. பீஷ்ம பிதாமகர்லேருந்து கடைசி போர் வீரன் வரைக்கும் சகலமானவர்களும் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. இதை வந்து லைவ் கமெண்ட்ரி யாருக்கு, ஒருத்தரே ஒருத்தருக்கு, திவ்ய சக்ஷுஸ், சக்ஷுஸ்னா கண்கள், தெய்வீக தன்மை வாய்ந்திய வாய்ந்த கண்களை யார் கொடுத்தாரு, விதுரருக்கு கொடுத்தாரு. அவர் எங்கே உட்காந்துட்டு இருக்கார், ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறாரு, கிரிக்கெட் ரன்னிங் கமெண்ட்ரி. எங்கேருந்து கொடுக்குறாரு, துரியோதன பக்கத்தில், துரியோதனோட தம்பி அவர். துரியோதன தம்பிக்கு மாத்திரம், அவர் வந்து கிருஷ்ண பக்தர், கிருஷ்ணர் இது பண்ணுறவர். ஸோ அவருக்கு கிருஷ்ணர் கொடுத்துருக்கார், நீ மாத்திரம் டிரான்ஸ்மிட் பண்ணலாம், ஃபுல் ரைட்ஸ், ஹோல் வேர்ல்டு ரைட்ஸ் பூரா உனக்கு. இந்த கிரிக்கெட் மேட்ச்சு, மகாபாரதன்ற ஒரு பெரிய வார் மேட்ச் இருக்குல்ல, அதனுடைய லைவ் கமெண்ட்ரி நீ கொடுக்கலான்னும் போது, லைவ் கமெண்ட்ரியில் யார் யார் எப்படி எப்படி நிற்கிறாங்கன்றதெல்லாம் அவர் வந்து ஒரு ஊடகம் இல்லாமல் அப்படியே நேராக பார்க்குறார். யாருக்கு சொல்கிறார், கண்ணு இரண்டு கண்களும் பிறவி குருடாக பிறந்த திருதராஷ்டனுக்கு, அதனாலேயே கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற அவனுடைய மனைவியான பதிவிரதையான காந்தாரிக்கு லைவ் கமெண்ட்ரி கொடுக்குறார். இங்கே வந்து யார் எங்கே நிற்கிறாங்க, யார் எந்த மாதிரி இதில் இருக்காங்க அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து மொத்த பகவத்கீதையும் அங்கே வருது கதை. இவர் பேச பேச இவர் நினப்பே அங்கே போகுது, டிரான்ஸ்மிஷன் ஆகுது. இந்த மாதிரிலாம் ஒன்றுமே தேவையில்லை. அந்த மாதிரி தான் நம்ம உட்காரணும் உள்ள வேலைகள் வேடத்தியவை அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு கம்ப்ளீட்டு சுப்ரீம் ஃப்ரீடம் தான் உட்காடுறீங்க. உணர்ச்சி கிணச்சிலாம் தண்ணி உடம்புல எத்தையும் நடக்க விடாமல் உட்காரணும். ஸோ அந்த மாதிரி அப்போ வேண்டியவாறு உட்கார்றாரு, அவன் தான் வேண்டியவாறு பண்ண முடியும். எனக்கு பிடிச்சதுதான் இங்க பிடிச்சதுன்னு இல்லாம சுயநலமா ஆணவத்தோட அகந்தையோட அவன் நினைக்கல. அதுதான் அங்க பிரவேலம், அதுதான் சத்தியம், அதுதான் சச்சிதானந்த பொருள், அந்த பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு உணர்ந்ததனுடைய மகிமை. அது வந்து வேண்டியவாறு உலகில் அந்த ஞானி விளையாடும்படியாக அவனுக்கு மொத்தம் ஓப்பன். ஏன்னா அவன் பெரிய பொருளாயிட்டான், முழுமையான பொருளாகி விட்டான். பேரிருப்பு அவன், சத்து அவன், அகண்ட பேரறிவு அவன், அகண்ட பேருணர்வு அவன். அதை விட்டு அந்நியமா வந்து பிரபஞ்சமே இல்லை. பிரபஞ்சம்ன்றதே மனம், ஒவ்வொரு புல்லு பூண்டு பூச்சி ஆகாசத்திலேருந்து எல்லாம் மனமா இருக்கு, மனத்துக்கு தனி இருப்பே இல்லை, அது முக்குணமயமா இதுலேருந்து வருது. ஸோ இதுக்கு அந்நியமா ஏதாவது இருக்கா, ஆனந்தம்தான் இருக்கா, அப்போ அது எப்படி இருக்கோ அதுதான் வேண்டுதல் தன்மை. அது உடல் எடுத்து உணர்ந்த ஒரு தனி மனிதனா இருந்தா கூட அவன் கீழே பிரபஞ்சம் அடக்காம், அதுதான் வேண்டியவாறு உலகில் விளையாடு அப்படின்னு சொல்றாரு. இந்த அளவில் முடிச்சுப்போம். இதனுடைய பொழிப்புரையை நாளைக்கு தனியாக 7 மணிக்கு ஜஸ்பி சசன்ஸ்ல பார்ப்போம். அதற்கப்புறம் நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு டிரான்சண்டின் மூலமாக அருணாச்சல அக்ஷரமணமாலையில் சந்திப்போம். அப்புறம் சில கேள்விகள் வந்து சில சத்சங்கங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, மாரியப்பன் இப்போ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவார். ஒரு 3 சத்சங்கமாக மாதிரி 3 சத்சங்கங்கள் கேள்வி பதில்களாக வந்து கொண்டிருக்கின்றன. இது முடிந்தவுடன் அவற்றையும் பாருங்கள். எல்லாம் தெளிவு தெளிவு தெளிவு, ஆனந்தம் ஆனந்தம், லிபரேஷன் லிபரேஷன், அதுதான் நம்மளுக்கு வேற ஒன்றும் கிடையாது. ஆனந்தமாக 24/7 தோயுங்கள். பண்ண வேண்டியது என்னன்னு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா இருத்தல் சும்மா இருத்தல் சும்மா, சுகமே சுகம், அதுதான் அவ்வளோ. Thank you.